Hi friends, welcome back to Deeksu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஐயர் வீட்டு வெண்பொங்கல் எப்படி டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அதுல ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நான் இந்த ஒரு கப் அளவு இன்னைக்கு பொங்கல் செய்ய போறேன். முக்கால் கப் பச்சரிசி, கால் கப் பாசிப்பருப்பு. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும், ஐயர் வீட்டு டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம பொங்கல். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு காமன் நேரம் ஒரு 3-4 டைம் கழுவி வச்சுக்கிறேனா. கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்மளதுக்கு வந்து 3/4 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, மொத்தமாக 1 கப் ஆகிடுது இல்லையா. அதனால் நம்ம 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நார்மலாக நம்ம அரிசிக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். இப்போ நம்ம 1 கப்புக்கு 3 கப் தண்ணி வைக்கணும், ஏன்னா பொங்கல் நல்லா கொழஞ்சு வரணும் இல்லையா. அதனால் 3 கப் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம பொங்கல் வந்து நல்லா ஐயர் வீட்டு டேஸ்ட் கலர்லேயே கிடைக்கும். அதனால 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள், ரைஸு, பருப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 5 விசில் நான் விட போகிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் 5 விசில் வைக்க போகிறேன். இப்போ பரு குக்கரை மூடி வச்சிடறேன். விசில் 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்து நல்ல கேஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பொங்கல் நல்லா கொழஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்ல பொங்கல் கொழஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் பால் காய்ச்சி ஆற வச்சுருப்போம் இல்லையா, அந்த பால்லேருந்து 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம் நம்ம. இதுதான் இந்த பொங்கலுக்கு நல்ல டேஸ்டியை கொடுக்கும். பால் ஊற்றின பிறகு நல்லா பொங்கல் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ் நல்லா கொழஞ்சிருக்கு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறப்ப இன்னும் நல்லா கொழஞ்சு கொடுக்கும் நம்மளோட பொங்கல். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தாளிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து வர்ற டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்போ இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த நெய் வந்து வீட்லேயே செஞ்ச நெய் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இந்த வீடியோ வீட்டில் இருக்கிற பாலாடையை சேர்த்து வச்சு எப்படி நெய் செய்கிறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீறினது, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ நெய்யோட வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எங்களோட ஐடியையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ஸ்டாலையும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். பாருங்கள் நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொங்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இதை நான் பொங்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட சுவையான ஐயர் வீட்டு வெண்பொங்கலும் சுட சுட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.